हलो फ्रेंड्स वेलकम बैक इनकी नम्बर टापिक वो सिफिलिस ओके दीपावली मुड़चिटे नहीं रोम टयडापी इन वीडियो पापी इन रोम वीडियो पापा विधत वीडियो ओके सिफिलिस्वली ट्रांसमिटेड डिजीज कटाय नवयम ओके वीडियो को माँ एपोल पिछड़ी लाइक पड़ेंगे सब्सक्राइब पड़ेंगे फ्रेंड्स अंड ग्रूप शेर पड़ूंग ओके बेल अलती आलूंग ऑप्शन क्लिक पड़ी ओके डाउट्स एंड क्लारिफिकेशन ईमेल के कमेंट्स पदिव पड़ूंग डाउट्स वाट्सअप को रोम उ क्लियर आगे अब मट कॉल पड़ेंगे बिफोर 6 PM ओके ओके वीडियो पाकल सिफिलिस सेक्सुअली ट्रांसमिटेड डिजीज इत वो ट्रिपनोमा पैलिडम अभी ग्राम नेगेटिव और पैरासाइट व्याधि वह पर्व ओके इत वो ऑब्लिगेट पैरासाइट अब मीनिंग वो ओनली ह्यूमनोड उड़ मट मनुष्य उड़मे मट वलरकूद ओके इत वो स्किन अंड म्यूकस मेम्ब्रेन वो अफेक्ट पड़े अब ओके मोड ऑफ ट्रांसमिशन फर्स्ट वन अक्यूट सिफिलिस इतनी पर्वना इन्फेक्टेड बॉडी फ्लूइड्स ब्रोकन स्किन म्यूकस मेम्ब्रेन वाया उड़े नुयुद ओके बाय सेक्सुअल कांटेक्ट ईदर एनल ओरल और जेनिटल इप्डी रेंडावदा पात्तमना सुत्तम पन्नादा नीडिले यूस पन्नतनाल ओके मूनावदा पात्तमना इप्डी इन्फेक्ट आयिरुक्कर लीशनै पोय तोट्टुट्टु नम्म उडम्बुल वेर इडत्तुल तोड्रदनाल अप्पडी वंदु परवलाम ओके नम्मलुदे तोड्रदु इल्ल इन्फेक्ट आन पर्सनोड लीशनै तोट्टुट्टु नम्मलुक्कु तोड्रदनाल अप्पडी परवलाम अडुत्त नालावदा ஒரு நோய் தொற்று உள்ள ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது பரவலாம் இல்ல டெலிவரி டைம்ல வந்து பரவலாம் ஓகே இந்த நாலு விதத்துல தான் இந்த சிஃபிலிஸ் வந்து பரவுது ஓகே இப்போ பார்க்கலாம் இந்த தொற்று இந்த இன்ஃபெக்ஷன் எத்தனை ஸ்டேजेस இருக்கு அப்படினு சொல்லிட்டு மெயினா மூணு ஸ்டேஜ் இருக்கு பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஓகே இப்போ பிரைமரி லீஷன் அப்படினு பார்த்தோம்னா பிரைமரி சிஃபிலிஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து இத வந்து early stage localized-ஆ இருக்கு மீனிங் வந்து அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும் ஓகே இது பொதுவா கிருமி வந்து skin இல்ல mucus membrane வழியா உள்ள நுழைஞ்சதுல இருந்து 1 ல இருந்து 3 வாரங்கள் டைம் ஆகும் ஓகே இதனோட சிம்டம்ஸ் வரதுக்கு இது நுழைஞ்ச இடத்துல skin இல்ல tissue வந்து damage பண்ணி ஒரு புண்ணை வந்து ஏற்படுத்துது அந்த புண்ணுக்கு பேர் வந்து chancre அப்படினு சொல்றாங்க ஓகே இது பொதுவா வலி இருக்காது fluid நிரம்பியதா இருக்கும் அதுல ஃபுல்லா அந்த ட்ரிபனோமா பாலிடம் ஸ்பைரோகிட் கிருமிகள் நிறைய இருக்கும் ஓகே இது வந்து எய்தர் தே கெட் இட் பை செக்சுவல் கான்டாக்ட் இந்த பிரைமரி ஷாக்கர் வந்து வலி இல்லைன்னு ஏற்கனவே சொல்ல இது செக்சுவல் கான்டாக்ட்னால வந்துச்சுனா எக்ஸ்ட்ரனல் ஜெனிடாலியால வரும் ஓகே இல்ல அரவுண்ட் மவுத் வரலாம் இதே பை டைரக்ட் கான்டாக்ட்னால வருது அப்படினு சொன்னாக்க நம்ம கை உள்ள கையிலயோ இல்ல கால்களிலயோ வந்து நம்ம अदर பாடி பார்ட்ஸ்ல வந்து லீஷன்ஸ் வரலாம் ஓகே பொதுவா இந்த லீஷன் வந்து சில மாதங்கள்ல அதுவாவே வந்து சரியா போய்டும் அப்படினு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி வந்து இது போய் லிம்ப் நோட்ஸ் குள்ள போய் நிறைய லிம்ப் அடினோபதிய கிரியேட் பண்ணும் ஓகே அதுக்கு அப்புறம் வந்து இது வந்து இரத்தத்துல கலந்துரும் அப்படினு சொல்றாங்க ஓகே ஒருவேளை வந்து இது இப்ப செக்சுவல் கான்டாக்ட் இல்ல டைரக்ட் கான்டாக்ட் அப்படி இல்லாம ब्लड ட்ரான்ஸ்மிஷனால ஒரு இன்ஃபெக்டட் पर्सन கிட்ட இருந்து ब्लड ट्रांसफ्यूशन वर्चा अवंक वो प्राइमरी शैंकर वराद अब ओके स्टेज इतव पात प्राइमरी स्टेज ओके अत सेकेंडरी स्टेज इत वो डिसमेटेड स्टेज अब इतव कृमि नुलेजल आरल पन्े वार्पर स्टेज वो रीच पड़वा ओके स्टेज कृमि वो ब्लड को ले नुलेजी उड़म फुला और जेनरलाइज्ड लिम्फ अडिनोपति क्रियेट पड़ो उड़ेल अब कटि कटिया नीर कटिकल उल्लाम अरीपा कोल वो रेस्टा इला फ्लाटा अभी मारे अलग वो अब पाती ट्रंक वो अदक पाती कई वो ओके अदक पाद वो एप्तल इफ इट इस जेनिटल रूट अब सेक्सुअल कांटेक्ट अब जेनिटल एरिया वो एनस सुत्ती वो अदक आर्मपिट्स वो वरला अब इत व उड़ पूरा कूड़ा सब टाइम वरला बट इत स्टेज वो वेरी वेरी इंफेक्टिव स्टेज इतना स्पाइरोकिट्स वो रोम अधिक ट्रिपनोमा पैरिडम कृमिकल वो रोम अधिकमार स्टेज वो कृमि तोट्रु
ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே கூட வந்து சில வாரம் இல்லை மாதத்தில் வந்து சரியாக போயிடும். ஓகே ஓகே, இந்த ஸ்டேஜினோட முடிவில் வந்து செகண்டரி லேட்டன்ட் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்னன்னாக்கா ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த டைமில் இது மெயினாக இந்த கிருமி போய் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் எல்லாம் போய் வந்து கேபிலரிஸ், அதாவது ரத்த குழாய்கள், நம்ம உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகள், பல்லிவர், இது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ளே போய் வந்து அப்படியே வந்து பதுங்கி இருக்கும். ஓகே, அதனால் வந்து நிறைய டேமேஜஸை இங்கெல்லாம் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்படி டேமேஜ் கிரியேட் பண்ணதுனால இப்போ மூணாவது ஸ்டேஜ் டெர்ஷியரி ஸ்டேஜுக்கு வரும். ஓகே, இந்த டெர்ஷியரி ஸ்டேஜில் வந்து சிவியர் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மீனிங் வந்து பயங்கரமான ஒரு அலர்ஜி உடம்பெல்லாம் ஏற்படும், அப்புறம் பலவித உறுப்புகளுமே பாதிக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நிறைய ஆர்கன்ஸை பாதிக்கும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து இருதயத்தை பாதிச்சுன்னா கார்டியோவாஸ்குலர் சிபிலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நரம்பு மண்டலத்தில் பாதிச்சுன்னா நியூரோசிபிலிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கல்லீரல், இந்த ஜாயின்ட்ஸு, மூட்டுக்கள்லாம் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. சில டைம் வந்து தண்டு வடத்தை பாதிக்கும், அதுக்கு வந்து டேபிஸ் டார்சாலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தண்டு வடத்தை பாதிக்கிற பட்சத்தில் வேஸ்டிங்னு அந்த மசில்லெல்லாம் வந்து அழிஞ்சு போகக்கூடிய தன்மையும், அதனால் வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் சென்சேஷன் ஏற்படுது, சிவியர் வீக்னஸ் வருது, சில டைம் வந்து கால் வந்து பேரலிசிஸ் கூட வந்துடுது, செயலிழந்து போகுதுன்னு கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஒருவேளை இந்த சிஃபிலிஸ் வந்து பிரெயினை பாதிச்சுன்னா இந்த டெர்ஷியரி ஸ்டேஜில், அதனால் அவங்க வாய் பேசுகிறதுல குளறல் ஏற்படலாம், அவங்க பழக்க வழக்கங்களில் மாறுபாடு ஏற்படலாம், பிஹேவியரல் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஞாபகம் மறதி வரும்னு சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து பேரலிசிஸ் வரும், மெயின்லி வந்து இந்த லோவர் லெக்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பேலன்சிங், தசைகள் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம் வந்து ஐஸ் கூட அஃபெக்ட் படும், அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து ஆர்கெயில் ராபர்ட்ஸன் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளோ தான் வந்து இப்போ வந்து ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி சிஃபிலிஸ் என்னென்னா வந்து சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கட்டாயம் இருக்குது. இதுக்கு வந்து சீரோலஜி டெஸ்ட்லாம் இருக்குது. என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RPR, BDRL, ரியேஜின் டெஸ்ட், TPPA, FTA ABS, இப்படியெல்லாம் வந்து டெஸ்ட் வந்து சில ஆன்டிஜென் பேஸ்ட், சிலது வந்து ஆன்டிபாடி பேஸ்டு டெஸ்ட் இருக்குது. ஓகே, சப்போஸ் இப்போ குழந்தைக்கு வந்திருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, இப்போ தாயோட டைட்டரையும் குழந்தையோட சிஃபிலிஸ் டைட்டரையும் கம்பேர் பண்ணும்போது 4 times வந்து அம்மாவை விட அதிகமாக குழந்தைக்கு இருந்ததுன்னா, ஸோ அந்த குழந்தைக்கு வந்து கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் வருது அப்படின்னு முடிவு போகிறாங்க. ஸோ ஒருவேளை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியலனா CSF அனாலிசிஸ் கூட பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது, க்யூர் பண்ண முடியும். இதுக்கு வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா பென்சிலின் அண்ட் டாக்ஸிசைக்ளின். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இது கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம், டேக் கேர், பை பை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.